இந்த பிரெட் புட்டிங் சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி, ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கும். என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எக் சேர்க்காம, முட்டை சேர்க்காத பிரெட் புட்டிங் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த பிரெட் புட்டிங் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த பிரெட்டை இப்போ மிக்சி ஜார்ல போட்டு பொடியாக்கிட்டு வந்துடலாம். இந்த ஓரங்களை வெட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா மட்டும் ஓரங்களை வெட்டி எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். இது பாருங்க, இப்போ பிரெட்டை வந்து நல்லா மிக்சியில் பொடியாக்கி எடுத்தாச்சு. சரி, இப்போ அடுத்து புட்டிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சுருங்க. இதில் ஒரு அரை கப் சுகர் சேர்த்துடலாம். சுகர் கேரமலைஸ் பண்ணணும். கேரமலைஸ் பண்ணி தான் நம்ம அந்த புட்டிங்கில் சேர்க்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு அரை கப் சுகர் சேர்த்துட்டு இது நல்லா கேரமலைஸ்ட் ஆகட்டும். இப்போ பாருங்க, சுகர் வந்து நல்லா கேரமலைஸ்ட் ஆகிட்டு, இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. நல்லா லிக்யூட் ஆகட்டும். இப்போ லிக்யூடான அந்த கேரமலை ஒரு ரவுண்ட் பேன், அதாவது கேக் டின் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ரவுண்டான டிஃபன் பாக்ஸ், அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடிப்பாகம் ஃபுல்லாக வர மாதிரி இப்படி நல்லா சுற்றி விட்டுருங்க. பாருங்க, இப்போ இந்த கேரமல் இந்த அடிப்பாக ஃபுல்லா பரவிட்டு இதே மாதிரி நீங்க சுத்தி விட்டு வச்சிருங்க. இப்போ நம்ம அந்த புட்டிங்க்கு தேவையான பிரெட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். அடுத்து ஒரு சாஸ் பேன், அப்படி இல்லைனா ஒரு கடாய் அடுப்புல வச்சு அதுல ஒரு அரை லிட்டர் பால் அதை விட்டுடலாம். இந்த பால் இப்போ நல்லா சூடாகி கொதிக்கட்டும். இப்போ பால் வந்து கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இப்போ இதில் ஒரு அரை கப் சுகர் இது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த சுகர் நல்லா கரைஞ்சி பால் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ பாருங்க, பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த சுகர் எல்லாம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் 2 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர். இந்த கஸ்டர்ட் பவுடரை நேரடியாக ஆட் பண்ணக்கூடாது. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்க. அப்போ தான் கட்டி விழாது. கட்டி இல்லாமல் இந்த தண்ணி சேர்த்து கலக்கிட்டு இந்த பால் கூட சேர்க்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து பாலில் கலந்ததும் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நம்ம அந்த மிக்சியில் பொடிச்சு வச்சுருந்த அந்த பிரெட் தூள் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறலாம். பாருங்க, பிரெட் துகள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்படி கெட்டி ஆயிரும் நல்லா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம கேரமல் போட்டு அந்த மோல்டுக்கு மாத்திரலாம். இப்போ பாருங்க, இந்த மோல்டுக்கு நம்ம மாத்திட்டோம். மோல்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறமா
இந்த மோல்டை லைட்டாக டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிட்டு இதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கிறோம். அலுமினியம் ஃபாயில் பேப்பர் அப்படி இல்லைனா ஒரு பிளேட் கூட வச்சுக்கலாம். இங்கே வச்சு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஆவியில் வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆவியில் வேக வைக்கிறதுக்கு நான் பாத்திரம் வச்சுட்டேன், அடியில் தண்ணி இருக்கு. இதில் இப்போ இந்த மோல்டை தூக்கி வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு கரெக்டாக 40-45 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வேக வைக்கலாம். நம்ம சூப்பரான அந்த பிரெட் புட்டிங் ரெடி ஆகிடும். ஒரு 45 நிமிஷம் இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு, புட்டிங் வெந்திருக்கும். இந்த புட்டிங்கை எடுத்து அப்படியே நீங்கள் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணலாம். கொஞ்சமாக ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க 2 மணி நேரம். இப்போ 2 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த சைடை கொஞ்சம் கத்தி வச்சு லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிட்டு பிளேட்ல கவுத்திடலாம். பாருங்க நம்ம சூப்பரான இப்போ பிரெட் புட்டிங் ரெடி ஆயிட்டு. இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நல்லா செட் ஆகும். அதனால கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு அப்புறமா கட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி புட்டிங் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயே ஃப்ரிட்ஜ்ல வச்சு சர்வ் பண்ணீங்களா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெல்லை அரோமாவுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.